Hi students, in this video 12th standard business mathematics and statistics exercise 1.1 first roman la question number 8 paakalam. So idhula pathinga rank of matrix find pandrathu da. So inga namakku endha method mention pannala, so neenga endha method la venalum podalam, but already na ungalku previous video la instruction kudutha mari ungalku rectangular matrix a irundhuchuna, rectangular matrix na namakku enna nu theriyum illaya, number of rows and number of columns equal a irukadhu. So அந்த மாதிரி rectangular matrix இருந்துச்சுனா உங்களுக்கு செகண்ட் மெத்தட் தான் ஈஸி. சோ யூ ட்ரை இட் இன் செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட்லயும் போடலாம், பட் அது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். சோ நவ கம் ஃபார் செகண்ட் மெத்தட். சோ செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா நமக்கு गिवन மேட்ரிக்ஸை we have to convert into echelon form. சோ echelon form அப்படிங்கிறது இந்த lower triangular elements வந்து we have to convert as zero. ஓகே, ஸோ நமக்கு வந்து கீழே நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து அதிகமாகவும் அண்ட் மேலே இருக்கிற ரோஸில் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஜீரோஸ் கம்மியாகவும் இருக்கணும், அதுதான் எக்கலன் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம அந்த மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், அந்த எக்கலன் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் நம்ம எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த தான் ஜீரோ பண்ணணும், இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஜீரோ பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரோ ஒனில் பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது, இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ டைரெக்டாக நீங்கள் ரோ த்ரீ ப்ளஸ் ரோ ஒன் ஆட் பண்ணிங்கனாவே என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ ரோ த்ரீயை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், ரோ த்ரீயும் ரோ ஒன்னும் ஆட் பண்ண போகிறோம். வை பிகாஸ் இஃப் யூ ஆட் தீஸ் டூ ஒன்லி யூ வி கெட் ஜீரோ, மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் ஒன், அப்போ ஆட் பண்ணால் தான் நமக்கு ஜீரோ வரும். ஸோ அதனால் ரோ த்ரீக்கு பதிலாக ரோ த்ரீ ப்ளஸ் ரோ ஒன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் ரோ ஒன் அண்ட் ரோ டூவில் நோ சேஞ்ச், ரோ த்ரீயை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரோ ஒன் ரோ டூவில் நோ சேஞ்ச். ஸோ ரைட் ஆஸ் இட் இட் ஒன் மைனஸ் டூ த்ரீ ஃபோர், மைனஸ் டூ ஃபோர், மைனஸ் ஒன், மைனஸ் த்ரீ. ஸோ ரோ த்ரீ இஸ் டு பி கன்வெர்டட் ஆஸ் ரோ த்ரீ ப்ளஸ் ரோ ஒன், அதாவது ரோ த்ரீயில் இருக்கிற எலமெண்ட்டும் ரோ ஒன் இருக்கிற எலமெண்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஆயிரும், ஜீரோ. ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஜீரோ. செவன் ப்ளஸ் த்ரீ டென், என்ன பண்ணுறோம் இங்கே ஆட் சிம்பிள் ஆட் பண்ணுறோம். ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென். ஸோ நவ் இப்போ இது எக்கலன் ஃபார்மில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எக்கலன் ஃபார்ம்னா என்ன, கீழே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாகவும் மேலே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாகவும் இருக்கணும், அதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் நமக்கு ஜீரோஸ் வரணும். இங்கே இங்கே மட்டும்தான் இருக்குது, இந்த ரோவில் நமக்கு இங்கே இந்த எலமெண்ட் ஜீரோவாக வரல. அப்போ நீங்கள் இந்த எலமெண்ட்டை நீங்கள் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு ரோ ஒனில் ஒன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ ஆட் யூ வில் கெட் ஜீரோ. இப்போ நீங்கள் இங்கே மைனஸ் டூ இருக்குது, இது ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா யூ கேன் மல்டிப்ளை திஸ் ஃபர்ஸ்ட் ரோ பை டூ. இதை டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒன் டூ சார் டூன்னு வந்துடும், டூ ப்ளஸ் மைனஸ் டூ ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரோ டூவை ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரோ டூ கூட ஆல்வேஸ் நான் ஒரு ஒரு சம்லையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நம்ம எந்த ரோவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த ரோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், புரியுதுங்களா. ஸோ ரோ டூ ப்ளஸ், இங்கே ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜீரோ வரும். மைனஸ் டூ ப்ளஸ் டூன்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஜீரோ வரும். நீங்கள் இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இதுவும் மைனஸ் டூன்னு வந்துடும், அப்போ மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஆயிரும். ஸோ ஆர் எய்ம் இஸ் டு மேக் திஸ் ஆஸ் ஜீரோ. அப்படின்னா நம்ம இதை ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமாங்கிறது நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அடிஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை வந்து உள்டாவே எழுதினாலும் தெர் இஸ் நத்திங் சேஞ்ச். சப்போஸ் அது சப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் நீங்கள் கரெக்டாக தான் எழுதணும். இங்கே என்ன ரோ எழுதுறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே ஆர் டூவை தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஆர் டூ தான் ஃபஸ்ட் எழுதணும், ஆர் த்ரீனா ஆர் த்ரீ தான் ஃபஸ்ட் எழுதணும். இங்கே பார்த்தீங்களா ஆர் த்ரீனா நான் ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ எழுதியிருக்கேன். இது ரெண்டுமே அடிஷன்கிறதுனால நீங்கள் உள்டாவாக எழுதுனால எந்த சேஞ்சும் வராது, சப்ராக்ஷன்னா கண்டிப்பாக ஆர்டர் வந்து மஸ்ட். ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ ஆர் டூவை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் ஒன் ஆர் த்ரீயில் நோ சேஞ்ச், ஆர் ஒன் ஆர் த்ரீயை ரைட் ஆசட்டஸ், ஆர் டூ கேப்பிட்டு ஆர் த்ரீயை ரைட் ஆசட்டஸ் அது இருக்கிற மாதிரியே எழுதிக்கலாம். இப்போ ஆர் டூவை மட்டும் நம்ம ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஆர் டூ ப்ளஸ் டூ ஆர் ஒன் சாரி டூ ஆர் ஒன், ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் தான் நமக்கு ஜீரோ வரும். ஸோ ஆர் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒன் இன்ட்டு டூ டூ. ஸோ இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ, அண்ட் தென் மல்டிப்ளை திஸ் பை டூ, மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர், மைனஸ் ஃபோர் வரும். அப்போ இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அண்ட் இதை நீங்கள் டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ த்ரீ சார் சிக்ஸ் வரும், மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும் ப்ளஸ் ஃபைவ், மைனஸ் ஒன்
plus 6. Greater number symbol is plus. So, one different symbols are thinking nala, subtract pannin answer aludhano. And then, multiply this by 2. 4 2s are 8 varo. Minus 3 plus 8. Minus 3 plus 8. Different symbol subtract pannano. And greater number symbol podano. Minus 3 plus 8 abdino. Ungalku plus 5 answer avu. So, ippo idu echelon form la irukkan check pannunga. No. Because, namakku idu square shape la irukkanum. Namakku kadichirukra sorry. Triangle shape la irukkanum. Namakku kadichirukra zeros triangle shape la. Which means that, keela number of zeros adhigam avu. Mela number of zeros kami avu varano. அப்ப இங்கேயும் 20 இங்கேயும் 20 இருக்கு அப்ப என்ன பண்ணனும் இந்த 10-ஐ நீங்க 0-ஆ மாத்துனீங்கனா இங்க 30 இங்க 20 உங்களுக்கு echelon form கிடைச்சிரும் சோ ஹியர் ஆர் எய்ம் இஸ் டு சேஞ்ச் திஸ் 10 as 0 இந்த 10-ஐ நம்ம 0-ஆ மாத்த போறோம் சோ இத எப்படி நீங்க 0-ஆ மாத்தலாம்னு பாத்தீங்கனா just multiply this 5 by 2 அதாவது இந்த ரோ 2 என்ன பண்ணாலும் ரோ ஃபுல்லா தான் பண்ணணும் சரியா சோ இந்த ரோவை 2 ஆல மல்டிப்ளை ரோ 2 வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு if you subtract from row 3 you will get 0 சோ ரோ 3 இஸ் கன்வெர்ட்டட் as ரோ 3 இங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் மைனஸ் ரோ 2 கூட 2 வை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்பதான் நமக்கு 0 ஆகும் ஏனா 5 இருக்கு அத 10 ஆ மாத்தணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் தென் ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்ப நீங்க மைனஸ் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு 0 ஆகும் அதனால இங்க மைனஸ் பண்றோம் இங்க ப்ளஸ் பண்ணா தான் 0 ஆகும் அதனால ப்ளஸ் பண்ணிருக்கோம் சோ இப்போ நம்ம ரோ 3-ஐ தான் கன்வெர்ட் பண்ண போறோம் ரோ 1 ரோ அண்ட் ரோ 1 அண்ட் ரோ 2 ரிமைன் as it is சோ அந்த ரோ 1 ரோ 2 வை என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கங்க 0 0 5 5 சோ இப்போ ரோ 3 க்கு பதிலா என்ன பண்ணனும் r 2 வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ 0 வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 0 minus 0 0 இது 0 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 0 minus 0 0 அண்ட் மல்டிப்ளை திஸ் பை 2 5 2 சார் 10 10 minus 10 0 அண்ட் மல்டிப்ளை திஸ் பை 2 5 2 சார் 10 10 minus 10 0 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாகவும் அண்ட் அதுக்கு முன்னாடி ரோவில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாகவும் இருக்குது ஸோ திஸ் இஸ் இன் பர்ஃபெக்ட் எக்கலன் ஃபார்ம் இது நமக்கு எக்கலன் ஃபார்மில் இருக்குது ஸோ நவ் வி கேன் ரைட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம எழுதியிருக்கிற எக்கலன் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேட்ரிக்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஸோ இன் அ ரோ இஃப் யூ ஹாவ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ தென் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஜீரோ ரோ இப்போ இந்த தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜீரோ ரோன்னு சொல்லுவோம் இதை என்ன சொல்லுவோம் ஜீரோ ரோ அப்போது இந்த ஜீரோ ரோவை தவிர மிச்சம் இருக்கிறது நான் ஜீரோ ரோ ஏன்னா இதில் வந்து ஜீரோ இல்லாத எலமெண்ட்ஸும் நமக்கு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது ஜீரோ இல்லாத எலமெண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் நான் ஜீரோ ரோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் ஜீரோ ரோ இது ஒரு நான் ஜீரோ ரோ ஸோ டோட்டலி வி ஹாவ் டூ நான் ஜீரோ ரோஸ் ஹியர் ஸோ ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் 2 Thank you.